நியூஸ் தமிழ் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பூர் அஸ்ட்ரோசாய் காலீஸ்வரி பேசுறேங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு புத்தாண்டு பலன்கள் பனிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்கிறது அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு வரோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மன ராசி நேர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் வீடு வண்டி வாகனம் திருமணம் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா செய்திகளும் உங்களுக்கு வருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் அப்படிங்கும் போது ஆரம்பம் அப்படிங்கிறது லக்னம் கண்ணி லக்கணமும் ஆரம்பிக்கிறது இந்த வருடம் இல்லையா அப்போ இந்த வருடத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்முடைய கேள்வி இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான வருடமாக இருக்குங்க அதாவது சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் இருக்கிறார் அப்போ அது மிகவும் அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கறதோட சேர்த்து ஆறாம் இடம் குருண ரோக சத்துரு ஸ்தானம் அப்போ ஆறாம் அதிபதி என்ன சனி பகவான் அதே வீட்ல ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கும் உங்களுக்கு இந்த இடத்துல வேலைகள் சார்ந்த மாற்றங்களும் அதன் ரீதியான வருமானங்களும் இரட்டிப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குங்க ஆனா அதே சமயத்துல எந்தெந்த விஷயங்களும் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது இல்லையா அதுல பாத்தீங்கன்னா இப்ப சிம்மராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ருணரோக சத்ரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கும் நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல கட்டாயம் எதிரிகள் உருவாவாங்க அப்படிங்கறது அதே மாதிரி போராட்டங்களை சந்திச்சு பின் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதுதான் அதே மாதிரி பத்தாம் இடத்துல ராகு பகவான் அப்படிங்கும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக்கும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு மிகவும் பொன்னான காலகட்டம் அப்படிங்கறது இந்த புத்தாண்டு வாழ்ந்தாங்க பத்தாம் இடத்திலே இருக்கும் ராகு பகவான் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி செல்லக்கூடிய அமைப்புக்கும் தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது அவர் சாதகமான அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க அதே மாதிரி நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னா சிம்ம ராசி நான்காம் இடத்தில் பாத்தீங்கன்னா கேது பகவான் அமரப்பெற்றிருக்கிறார் நான்கு அப்படின்னா சுக சுகஸ்தானம் அப்ப சுகஸ்தானத்துல கேது பகவான் அமர்கிறார் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கும் போது உங்களுக்கு சின்ன சின்னதா உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அதை என்னன்னு முதலே நீங்க கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க அதை சார்ந்து சொத்து வண்டி வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன தடை ஏற்படும் அப்படிங்கிறதா ஏன் அப்படின்னா நான்காம் இடத்துல கேரள தடையை குடுப்பார் அப்படிங்கறதோட அந்த வீட்டு ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த வருடம் ஆரம்பம் அப்படிங்கும் போது அவர் ஆட்சியாக இருக்கிறார் சிறு தடைகளுக்கு பின் சொத்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படிங்கறதாங்க அதே மாதிரி குழந்தை பாய்களுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கும் போது குரு பாத்தீங்கன்னா அதிசாரம் பெறுகிறார் அப்போ அதிசாரம் பெறும்போது உங்கள் ராசி அதிபதியை பார்க்கும்போது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் போதும் இந்த குரு பகவான் அதிசாரம் பெறும் காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க வேலைவாய்ப்பு இரட்டிப்பு தன்மையும் வருமானமும் சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய பொன்னான தான் இருக்குங்க சொத்து சுகம் வாங்குறீங்க அப்படின்னா சின்ன தடைகளை மீறி வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு அமையுது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கும்போது கட்டாயம் அதாவது தந்தையுடைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய நிவர்த்தி நிவர்த்தியாகி அதன் ரீதியான உங்களுக்கு ஆதாயமும் அணு ஏற்பட ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கறதாங்க அதே மாதிரி வேலையில அப்படிங்கும் போது அதாவது கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் குடும்ப உறவுகள் அப்படிங்கும் போது உங்களுக்கு இணக்கமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படிங்கறதாங்க உங்களுடைய வருமானம் அப்படிங்கறது ரெண்டு பகவான் உங்களுடைய ராசி அதிபர சேர்க்கை பெற்று இந்த வருடம் ஆரம்பம் அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொன்ன விஷயத்துல மட்டும் சற்று கவனமா இருங்க சொத்து சுகம் வாங்குறத சின்ன தடை இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியான அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் அதனோட தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை ஏன்னா தாயினுடைய உடல்நலத்துல சின்ன சின்னதா தொந்தரவுகள ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படிங்கறத அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் அப்படிங்கும் திருமண வாழ்க்கை இருக்கு இல்லையா அப்ப திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன சின்ன மனக்கசப்புகளை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க இது வரைக்கும் ஆனாலும் ஏன் அப்படின்னா ஏழு குடைய சனி பகவான் அவருடைய வீட்டுக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கறதாம் அப்போ குரு பகவான் மாறும்போது அதிசாரம் பெறும்போது கட்டாயம் உங்களுக்கு அதன் ரீதியான குழப்பங்களும் மாற்றங்களும் கட்டாயம் உண்டு உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்கும் அதுவரை சற்று நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கறதாங்க தேவையில்லாத விஷயங்களையும் மனசுல போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது மிகவும் நல்ல விஷயமா இருக்கும் அப்ப இந்த வருடம் சிம்மராசினர்களுக்கு பொருளாதார ரீதியான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதா நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயத்தில் நீங்க கவனமாக இருந்தீங்கனாலே போதுங்க உங்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பன்னெண்டாம் இடத்துல சந்திரபகவான் ஆட்சியாக இருக்கிறார் கட்டாயம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரியான காலகட்டம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் உங்களுக்கு இருந்து பனிரெண்டு ஆட்சியாக இருக்கிறார் அப்ப வெளியூர் வெளிநாடு அனுகூலமான ஒரு அமைப்பையும் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும் இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சொத்து சேர்க்கையும் சரி உங்களுடைய வேலை வாய்ப்புகளும் சரி மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்கும் எதிரிகள் சொல்ல இருந்தாலும் அவர்களை வென்று நிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த சிம்மராசினியர்களுக்கு அதாவது சொத்து சுகம் மற்றும் திருமண வாழ்க்கை அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்ம சொன்ன விஷயங்களை நீங்க சரியாக பயன்படுத்தும் போது அதே மாதிரி நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிவ வழிபாடு மிகவும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் அதுலயும் பாத்தீங்கன்னா சிவன் அப்படிங்கும் போது கூட புதன் பகவான் சேர்க்க இருக்கிறார் இல்லையா அப்போ சிவனும் பெருமாளும் சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பு சிவன் கோவில் இருக்கக்கூடிய நவகிரக வழிபாடோடு சேர்த்து நீங்க செய்யும் போது மிகவும் அற்புதமான பொண்ணான வாய்ப்பாக இருக்கும் இந்த சிம்மராசி நேரிகளுக்கு மிக்க நன்றி